இது உள்ள நல்லா தள்ளி இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உள்ள தள்ளிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கால் மேலே ஏறி உட்கார்ந்திர கூடாது. மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ப்ளஸ் உங்களுடைய சைடு ரிப் பிரச்சனை இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். இங்கே பிடிக்கலாம், இங்கே பிடிக்கலாம், இங்கே பிடிக்கலாம், இங்கே பிடிக்கலாம். நல்லா பேக் போன் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே இழுத்துக்கிறணும். முதுகெலும்பு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே இழுத்து வச்சுக்கிட்டு இன்ஹேல் பண்ணணும். மூச்சு காற்றை இழுக்கணும். உங்களுடைய கணையம், உங்களுடைய கிட்னி இதை வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனம் இந்த ஆசனம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆசனம் என்ன அப்படின்னா, அதாவது ஜானு சிரசாசனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜானு சிரசாசனம் பார்க்க போகிறோம். இந்த ஜானு சிரசாசனத்தினுடைய மெயினான வந்து ஜானு அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களுடைய சிரசு தலையை, அதாவது நீ ஜாயிண்ட்டுன்னு பேர். ஜானு அப்படின்னா நீ ஜாயிண்ட்டை தான் சொல்லுவாங்க. இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட, அதாவது இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ப்ளஸ் உங்களுடைய சைடு ரிப் பிரச்சனை இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும் இந்த இந்த ஆசனம். இதோடு சேர்த்து மெயினாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களுடைய கிட்னி ப்ராப்ளத்தை, கிட்னியை வந்து நல்லா வேலை பார்க்க வச்சிடும். கிட்னி வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை பார்க்க வச்சிடும் இந்த ஆசனம். இப்போ எது எப்படி இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். உங்களுடைய ரைட் லெக், காலை ரெண்டையும் நேராக நீட்டி வச்சுக்கிறணும். உங்களுடைய கால்கள் இரண்டும் நேராக இருக்க வேண்டும். ரைட் லெக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். லெஃப்ட் லெக்கை உள்ளே மடிக்கணும். உங்களுடைய லெஃப்ட் லெக்கை உள்ளே மடிச்சிடணும். லெஃப்ட் ஹீல்ஸ், உங்களுடைய லெஃப்ட் ஹீல்ஸ் உங்களுடைய மூலாதாரத்தை டச் பண்ணணும். நல்லா உள்ளே ஏற்றிடும். லெஃப்ட் ஹீல்ஸ் உங்களுடைய மூலாதாரத்தை டச் பண்ணணும். உங்களுடைய லெஃப்ட் நீ ஜாயிண்ட் ஹிப்புக்கு நேர்கோட்டில் இருக்கணும். ஹிப்புக்கு நேர்கோட்டில் இருக்கணும். நல்லா உள்ளே தள்ளி இருக்கணும். ஹிப்புக்கு நேர்கோட்டில் இருக்கணும். நல்லா கவனிக்கணும். இது உள்ளே நல்லா தள்ளி இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உள்ளே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கால் மேலே ஏறி உட்காந்துடக்கூடாது. கால் மேலே தான், அதாவது சைடில் இப்படி டச் பண்ணிவிட்டு, உங்கள் தைஸில் வந்து டச் பண்ணிவிட்டு தான் இருக்கணுமே தவிர கால் மேலே உட்காரக்கூடாது. உங்களுடைய லெஃப்ட் கால் மேலே உட்காந்துடக்கூடாது. கால் வந்து ஒட்டி இருக்கணும் உடம்போடு, அவ்வளோதான். உங்களுடைய காலோட தைஸோடு ஒட்டி தான் இருக்கணுமே தவிர இது மேலே ஏறி உட்கார்ற மாதிரி உட்காந்துடக்கூடாது. உங்களுடைய நீ ஜாயிண்ட் இடுப்புக்கு நேர் கோட்டில் இருக்கணும். பேக் போன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்களுடைய ரைட் லெக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ உங்களுடைய அவுட்டர் லைனில் ஒரு லைன் போட்டிங்க, ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா ஒரு எல் ஷேப் தெரியும். அப்படி ஒரு எல் ஷேப் தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும் கால். டோஸை நல்லா மேலே தூக்கி வச்சுருக்கணும். பேக் போனை ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும். நல்லா மூச்சு காற்று உள்ளே இழுக்கணும். இன்ஹேல் பண்ணணும். நல்லா மூச்சு காற்று உள்ளே இழுத்து உங்களுடைய டமியை நல்லா உள்ளே இழுத்து நல்லா பேக் போன் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே இழுத்துக்கிறணும். முதுகெலும்பு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே இழுத்து வச்சுக்கிட்டு இன்ஹேல் பண்ணணும். மூச்சு காற்றை இழுக்கணும். மூச்சு காற்றை வெளியே விட்டுட்டு உங்கள் பாடியை லைட்டாக ரைட் சைட் திருப்பணும். உங்களுடைய பாடியை லைட்டாக ரைட் சைட் திருப்பணும். எக்ஸேல் பண்ணணும். மூச்சு காற்றை வெளியே விட்டுட்டு அப்படியே டவுன் பண்ணணும். உங்களுடைய கால்களை பிடிக்கணும். உங்களுடைய டோஸை பிடிக்கணும். முடிந்தால் டோஸை பிடிங்க, இல்லைன்னா ஹீல்ஸ் உங்களுடைய ஆங்கிள்ஸை பிடிச்சிக்கோங்க. இல்லை இங்கே பிடிச்சிக்கலாம், இங்கே பிடிக்கலாம், இங்கே பிடிக்கலாம், இங்கே பிடிக்கலாம், இங்கே பிடிக்கலாம், எங்கே வேணாலும் பிடிச்சிக்கலாம். நீங்கள் உங்களுடைய கால்களை பிடித்து கொண்டு உங்களுடைய எல்போ ரெண்டையும் தரையில் வைக்க முடிஞ்சால் வைங்க. நல்லா மூச்சை இழுக்கணும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நல்லா கவனிங்க. மூச்சை இழுக்கும்போது நல்லா உங்களுடைய அடி வைத்து நல்லா இழுத்து வச்சுக்கிட்டு மூச்சை வெளியே விடும்போது அப்படியே டவுன் பண்ணணும். உங்களுடைய நெற்றியால் இல்லைனா உங்களுடைய சின்னால் உங்களுடைய நீ ஜாயிண்ட்டை டச் பண்ணும். உங்களுடைய கணையம், உங்களுடைய கணையம், உங்களுடைய கிட்னி இதை வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனம் இந்த ஆசனம். உங்களுடைய நீ ஜாயிண்ட்டுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சை கொடுக்கும். நீ ஜாயிண்ட்டை நல்லா வேலை நல்லா ஸ்ட்ராங் படுத்தும். ப்ளஸ் உங்களுடைய கிட்னி இது எல்லாத்தையுமே நன்றாக வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூப்பர்ப் ஆசனம் ஜானு சிரசாசனம். ஓகேவா? மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே டவுன் பண்ணணும். இது ஒரு 15 கவுண்ட். இதே சேம் 12லேருந்து 15 செகண்ட் இதே போஸில் 12லேருந்து 15 செகண்ட் நீங்கள் ஹோல்டு பண்ணி நிற்கணும். இன்ஹேல் பண்ணணும். மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே வரணும். கையை மேலே தூக்கணும்.
நல்ல இழுத்துக்கறணும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் பேக் போனா எக்ஸேல் ஹேண்ட்ஸ் டவுன் நார்மல் அப்புறம் நார்மல் பிரீத் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் சேம் இதே தான் லெஃப்ட் ரைட் லெக்கில் பண்ணுறது அதே இது லெஃப்ட் லெக்கில் பண்ணணும் லெஃப்ட் லெக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சு ரைட் லெக் உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய நீ ஜாயிண்ட்டை ஹிப்புக்கு நேர்கோட்டில் வச்சுக்கணும் உங்களுடைய லெஃப்ட் லெக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் பேக் போன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் மூச்சை நல்லா இழுக்கணும் ஹேண்ட்ஸ் அப் பண்ணணும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் எக்ஸேல் பண்ணணும் பாடியை லைட்டாக லெஃப்ட் சைட் திருப்பி அப்படியே டவுன் பண்ணணும் உங்கள் ஃபோர்ஹெட்டால் நீயை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் காலை வந்து எங்கே வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கிறலாம் ஹீல்ஸை பிடிக்கலாம் இல்லை பிட்டோவை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சின்ன கொண்டு போய் டச் பண்ணிடலாம் இந்த நிலையில் இதே நிலையில் அப்படியே டச் பண்ணுற நிலையில் எந்த இடத்துல முடியுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு 12 15 கவுண்ட் ப்ரீத் பண்ணணும் நன்றாக நல்ல மூச்சு காற்று உள்ளே இழுத்து மெதுவாக நிதானமாக வெளியே விடணும் அப்புறம் இன்ஹேல் ஹேண்ட்ஸ் அப் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் எக்ஸேல் ஹேண்ட்ஸ் டவுன் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இதுதான் ஜானு சிரசாசனம் பண்ணக்கூடிய முறை ஜானு சிரசாசனத்தின் பெனிஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும் பேக் பெயின் இருக்கிறவங்க கைடன்ஸ் இல்லாமல் பண்ணாதீங்க மற்றவர்கள் நன்றாக பண்ணலாம் எந்த வயதினரும் பண்ணலாம் எல்லோருக்கும் ஏற்ற ஆசனம் நன்றி